Hi friends, welcome to the channel TNPSC DNA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிதி ஆயோக் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து உங்களை யூடியூப் ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ யூடியூப்பில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த பிடிஎஃபை வந்து இந்த இமேஜ் பிடிஎஃபை வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு கூகுள் டிரைவ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைஸில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகும்போது அது கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது வந்து நிதி ஆயோக் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட்டடாக இந்த வருஷம் யார் சேர்பர்சன், யார் வந்து வைஸ் சேர்பர்சன் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டடாக இப்போது இருக்க சேர்பர்சன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, யார் வந்து சேர்பர்சனாக இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திட்டக்குழு அப்படின்றது ஒன்று ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 1950 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 50 பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு அப்படின்றத ஆரம்பித்தாங்க. இதை கலைச்சாங்க. எப்போ கலைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 2014 வந்து கலைச்சிருக்காங்க. 17 August 2014 அப்போது கலைச்சிட்டு இதுக்கு இந்த திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஆயோக். ஓகேங்களா? அந்த திட்டக்குழுக்கு பதில் வந்து கொண்டு வந்தது நிதி ஆயோக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ திட்டக்குழு வந்து சுதந்திரம் வந்துட்டதுக்கு அப்புறமா 1950 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நிதி ஆயோக் வந்து 2014 இப்போ ப்ரெசண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 August 2014 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிதி ஆயோக் அப்படின்றது வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது நரேந்திர மோடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாது, நம்ம பிரதமர் தான். ஓகேங்களா? கொண்டு வந்தது யார் நிதி ஆயோக் அப்படின்றது வந்து கேட்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தலைவரும் யார்? நரேந்திர மோடி தான் இதுக்கு. ஓகே, சேர்பர்சன். அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்த நாள் அனௌன்ஸ் பண்ண நாள் வந்து 15 August 2014. நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 1 January 2015 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? அதாவது 14 August ஆனால் 15 தான், 2015 January 1 தான் வந்து இது நடைமுறைக்கு வந்தது இந்த நிதி ஆயோக். ஓகே, இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றதே வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அரசியல் அமைப்பு இருக்குங்க இல்லையா, அந்த அதாவது ஷெட்யூல் பார்ட்டி ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அதில் இல்லாதது தான் வந்து இந்த திட்டக்குழு. ஓகே, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோகம் அதை மாதிரி தான், இப்போ தானே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு உள்ள இல்லாதது தான் இந்த நிதி ஆயோகம் கூட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ நிதி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்கு பவர் எப்படி வருது, பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் வந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ அதுக்கு நம்ம இபி பில் கட்டுறோம், ஸோ நிதி வந்து கட்டுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் நிதி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வருது, ஸோ அதுக்கு வந்து நிதி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட தலைமைச் செயலகம், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது, அதாவது நியூ டெல்லியில் இருக்குது. என்ன எதோடது? நிதி ஆயோகோடது. ஸோ அப்புறம் அரசியலமைப்பு அல்லாதது, இது எது? நிதி ஆயோகம் அரசியலமைப்பு அல்லாதது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க், அதாவது சிந்தனை குழு. நிதி ஆயோக்குள்ளே இது நிதி ஆயோக்கை வந்து சிந்தனை குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் இனோவேஷனுக்காக மேம்படுத்துறதுக்காக வந்தது தான் இந்த திங்க் டேங்க். ஸோ இனோவேஷன்னா புதுமையாக புகுத்துறது, ஸோ நாலேஜ்னால் அறிவாக சார்ந்து திங்க் பண்ணுறது, ஸோ சிந்தனைனா புதுசாக திங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 February 2015 வந்து பண்ணாங்க. யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா மோடியோட தலைமுடியில் தலைமையில் வந்து பண்ணாங்க. ஸோ ஜான்வரி 1, 2015 தான் வந்து ஆரம்பித்தாங்க. 8 February 2015 வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டாங்க. ஸோ எப்போவுமே தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் இருப்பார், அதாவது பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கும் சரி பிளானிங் கமிஷனுக்கும் சரி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நிதி ஆயோக் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அந்த கமிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் சிப்பர் குழு, அதாவது
நிதி ஆயோக் உருவாக பரிந்துரை செய்த கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நிதி சிப்பர் குழு அப்படின்ற குழு தான் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. சஜஸ்ட் பண்ண குழு என்ன அப்படின்னு கமிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ண நிதி ஆயோக் மெம்பர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இதோட மெம்பர்ஸ் தலைவர் மாறி இருக்கலாம், வைஸ் சேர்மன் மாறி இருக்கலாம், சிஇஓ மாறி இருக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கரண்டில் இருக்க மெம்பர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர், தலைவர் எப்போவுமே யாராக இருப்பாங்க, பிரதமராக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிரதமர் யார், நரேந்திர மோடி. ஸோ சேர்பர்சன் வந்து நரேந்திர மோடி. துணைத்தலைவர் அதாவது வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். முதன்மை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ அமிதாப் கந்த். அதுக்கப்புறம் பார்த்தா முழு நேர உறுப்பினர்கள், அதாவது முழு நேரமும் உறுப்பினர்களாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் விகே சரஸ்வத், ரமேஷ் சந்த், டாக்டர் வினோத் பால். அதுக்கப்புறம் முன்னாள் அலுவலர், முன்னாள் அலுவலர்னால் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. ஸோ முன்னாள் அலுவலர் உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அமித்ஷா, அப்புறம் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், நரேந்திர சிங் தோமர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்திங்களா சிறப்பு அழைப்பாளர்கள், ஸ்பெஷல் இன்விட்டிஸ் அதாவது ஸ்பெஷலாக நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஸ்பெஷல் இன்விட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி, பியூஷ் கோஷல், தாவர் சந்த் கெலோத், அதுக்கப்புறம் ராவ் இந்திரஜித் சிங். ஓகேங்களா? இவங்க எல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்விட்டிஸ். அதுக்கப்புறம் நிர்வாக சபை, கவர்னிங் கவுன்சிலில் வந்து எல்லா மாநிலத்தோட சிஎம்ஓ வந்துருவாங்க, சீஃப் மினிஸ்டரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் கவர்னர், அதாவது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்க இல்லை, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், அவங்க எல்லாமும் இதோட மெம்பர்ஸாக வந்துருவாங்க. ஒரு சபைனா என்ன இருப்பாங்க, ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது இந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதோட மெம்பர்ஸாக இருந்துருவாங்க. ஓகேங்களா? நிர்வாக சபை. ஓகே, எப்போவுமே வந்து நான்கு பேர்கள் வந்து இருப்பாங்க. யார், தலைவரை தலைவரை வந்து இல்லாமல் நான்கு பேர் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குழுவில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் வந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நரேந்திர மோடி தலைவராக இருந்தாருன்னு பார்த்தீங்களா, இப்போ தலைவராக இருக்கட்டும் வந்து நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இதை தான் நீங்கள் பதில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனோட ஃபர்ஸ்ட் தலைவர் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மனாக இருப்பார். ஸோ அது வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நிதி ஆயோக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழிருந்து மேல் அப்படி அப்ரோச் வந்து பண்ணுவாங்க. இது பிளானிங் கமிஷன் வந்து மேலேருந்து கீழே, அதாவது சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி, சென்ட்ரலில் எதனா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை ஸ்டேட்டில் வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா மக்கள் ஜனங்க இப்போ போயிட்டு ஒரு ஊரில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றது வந்து அந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு, அந்த ஊரில் இருக்க தலைவருக்கு தான் தெரியும். பட் நம்ம மேலே ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுவார், அவரோட திட்டத்தை வந்து அமல்படுத்திட்டாருன்னா இப்போ என் ஊரில் வந்து ஒரு ரோடு போடுற ப்ராப்ளம் வந்து இருக்குது, ரோடு இல்லைன்றத ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் அவருக்கு அது தெரியாது, அவர் என்ன பண்ணுவார், அதை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த டாப் டு பாட்டம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருந்தது. அது பண்ணக்கூடாது, கீழேருந்து தான் மேலே வரணும். கிராமங்களோ எல்லா மாநிலங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திட்டம் வகுக்கணும் அப்படின்றது தான் இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் ஃபார்ம், அதாவது பிளான் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு பிளான் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்ல ஸ்டேட்டும் சென்ட்ரலும் இணைந்து தான் வந்து இந்த பிளானை நம்ம பண்ணலாமா, இந்த அப்படி இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த நிதி ஆயோக் வந்து திட்டம் உருவாக்குவாங்க. ஆனால் இந்த திட்டக்குழுவில் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசே வந்து ஒரு திட்டம் வகுத்துடும், அதை வந்து மாநில அரசுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. பெட்டர் வந்து யாரெல்லாம் வந்து தலைவராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து யார் வைஸ் சேர்மனாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன டேட்டில் வந்து ஆரம்பித்தாங்க, என்ன டேட்டில் முடித்தாங்க, இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஸோ டேட் வைஸும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேம் வைஸும் பார்த்துக்கிட்டீங்கனாவே இந்த நித்தி ஆயோக்கெலாம் ரொம்ப ரொம்ப போதும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் சரி, இதை வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து இந்த குவஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே வருவாங்க இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.